Hello guys, welcome to my fourth video of soft skill development workbook. So in the exercise la nama edha pathi paakaporam appadina conversational etiquette abingiradha pathi paakaporam. So idhula vandu question kuduthirukanga, enna question kuduthirukanga appadina ask two of your college or school friends to write five words that they feel best to describe you. Also write five words that you truthfully feel to describe yourself. Simple solanum appadina unga rendu friends ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோ ரொம்ப க்ளோஸாக இருக்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நீங்கள் என்ன பண்ணணும், உங்களை பற்றியான ஒரு அஞ்சு வார்த்தை, அவங்க என்ன நினைக்கிறாங்களோ உங்களை பற்றி அவங்க என்ன நினைக்கிறாங்களோ ஒரு அஞ்சு வார்த்தை தனித்தனியாக ஃப்ரெண்டு ஒன்றுட்டையும் ஃப்ரெண்டு டூலையும் வாங்கிக்கிறங்க. வாங்கிக்கிட்டு நீங்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற அஞ்சு வார்த்தையை அஞ்சு விஷயத்தை வாங்கி எழுதிக்கிங்க. ஸோ இப்போ இதில் எப்படி வந்து எழுதணும் அப்படின்னா, முக்கியமான விஷயம் இப்போ ஃப்ரெண்டு ஒன்றுகிட்ட கேட்கும்போது உங்களை பற்றியான நல்ல விஷயங்கள் மூணு விஷயம் எடுத்துக்கிறணும். அதே மாதிரி நீங்கள் என்ன விஷயம் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கணுமோ அதை உங்கள் ஃப்ரெண்டு வந்து ஃபீல் பண்ணுறாரோ அந்த விஷயத்தை வாங்கிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு ஒன்றில் பாருங்கள், ஃபஸ்ட்டு மூணு விஷயம் உங்களுடைய பெஸ்ட் குவாலிட்டிஸாக இருக்கும், உங்களுடைய ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருப்பீங்க, ட்ரஸ்ட்வர்த்தியாக இருப்பீங்க, பாசிட்டிவ் மைண்டடாக இருப்பீங்க. ஸோ அதை வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ரெண்டு பாருங்கள், சம்டைம்ஸ் சென்சிட்டிவ், லேசி, இது ரெண்டும் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ ஃப்ரெண்டு டூ என்ன சொல்லியிருக்காரு, அதே மாதிரி தான் சொல்லியிருக்காரு, ஒர்க் கமிட்டடாக இருப்பீங்க, டாக்கட்டிவாக இருப்பீங்க, குட் ஹியூமனாக இருப்பீங்க, அதே சமயத்தில் நீங்கள் லேசியாகவும் இருப்பீங்க, ஷார்ட் டெம்பர்ட் பர்சனாகவும் இருப்பீங்க அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு. நீங்கள் உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் உங்களை எப்படி நினச்சிருக்கீங்க அப்படின்னா, டோன்ட் திங்க் பேட் அபவுட் அதர்ஸ், மெயின்டைனிங் அதர்ஸ் சீக்ரெட், பாசிட்டிவ் திங்கர். அப்புறம் நீங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்க வேண்டிய விஷயமா நீங்கள் நினைக்கிற விஷயம், நாட் குட் அட் டைம் கீப்பிங், லேசி. ஸோ இப்போ இதை வச்சு நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சிக்க முடியும். அது என்ன விஷயம்னா, நீங்கள் மற்றவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கிறீங்க, மற்றவங்கள்ட்ட நீங்கள் நடந்துக்கும் போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஆனால் அதை மற்றவங்க எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த இது மூலமாக நம்ம தெரிஞ்சிக்க முடியும். ஸோ எக்ஸசைஸ் நம்பர் ஃபோர் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான எக்ஸசைஸ் தான். இதில் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட உங்களை பற்றியான விஷயங்களை கேட்டு வாங்கிக்க வேண்டியது. ஸோ மொதல் விஷயமாக இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது, ஃபஸ்ட்டு உங்களை பற்றி நீங்கள் எழுதிடுங்க, அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டு இன்ஃபர்மேஷன்ஸை வாங்கிக்கிறங்க. ஸோ இவ்வளவு தான் எக்ஸசைஸ் நம்பர் ஃபோருக்கு உள்ளது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.